வெல்கம் பேக் டு மூவி மல்டிவர்ஸ். இன்னைக்கு நம்ம நீங்க எல்லாரும் எதிர்பார்த்த டெட்பூல் படம் தான் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு ஆர் ரேட்டட் படம். இதுல ரத்த காட்சிகள் சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் யூடியூப்ல போடக்கூடாது, ஏன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துடும். ஸோ உங்களுக்கு நான் ஒரு நீட்டான PG-13 வெர்ஷனா ப்ரெசென்ட் பண்றேன். முக்கியமா இந்த படத்துல காமெடி தான் முக்கியம். ஸோ அதுக்கு பஞ்சம் இருக்காது. இந்த படத்தோட பேரு டெட் போல். இனிமே நம்ம கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்துல ஃப்ரீஸ் ஷாட்ல உள்ள ஒரு ஃபைட்டை காமிக்கிறாங்க. நம்ம ரயான் ரெனால்ட்ஸ் தான் இந்த படத்துடைய ஹீரோ. அவருக்கு 2010 சக்சஸ்ட் மேன் அலைவுங்கிற அவார்டு தந்தாங்க. அதே வருஷம் தான் பிரின்ஸ் வில்லியம்க்கும் கேட்டுக்கும் எங்கேஜ் ஆனிச்சு. அப்பதான் ரயான் டிசில கிரீன் லேண்டர்னாவும் நடிச்சாரு. இந்த படத்துல ரயானுக்கு பேரு வேர்டு வில்சன். வேர்டு கவட்டைக்கு நடுவில் ஒருத்தக்கறான். வேர்டு கைய ஒருத்தன் சட்டியை பிடிச்சி எழுத்துட்டு இருக்குது. இந்த சண்டை எதுக்குங்கிறதா ஃபிளாஷ்பேக்கா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வேர்டு டொஃபின்டர்னு ஒருத்தனுடைய டாக்ஸில வந்துட்டு இருக்கான். எவனோ ஒருத்தன் பபுள் கம்லாம் மென்னு மேல ஓட்டிட்டு போயிருக்கான். அது ஒரு தெரியாம கேமரா மேல படுது. பின்னாடி உக்காரத்துக்கு போர் அடிக்கு. இது முன்னாடி வரணும். அடே கேமராமேன், எங்கடா கேமரா பாக்குற? அழகா இருக்கா இந்த பொண்ணு, உன் கேர்ள் ஃபிரெண்டா? அவ பேரு கீதா. அவ எனக்கு ஒய்ஃபா வர வேண்டியது. ஆனா என் கசின் பந்து அவ இதயத்தை கொள்ளடிச்சிட்டான். பந்து மரியாதையே தெரியாதவன், ஆனா அவன் ஹேண்ட்ஸமா இருப்பான். இன்னைக்கு நான் இந்த கேப்ல வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது போலயே. காதல்ங்கிறது ரொம்ப அழகான விஷயம், அதை எப்பயும் விட்டு கொடுத்துட கூடாது. நான் செஞ்ச தப்பு நீ செஞ்சிடாது. அம்மா நீங்க ஏன் ரெட் சூட் போட்டிருக்கீங்க? ஏன்னா இப்ப கிறிஸ்மஸ் இல்ல, ஒரு குறும்புக்கார பயணம் தேடி போயிட்டு இருக்கு. அவ எனக்கு செஞ்சதை சரியாக்கத்தா 1 வருஷம் 3 வாரம் 6 நாள் 14 நிமிஷமா காத்துட்டு இருக்கு. அப்படி என்ன உங்களை பண்ணா மிஸ்டர் டெட்பூல்? எப்படி இருந்த என்னை இப்படி ஆக்கிட்டான்? அது இவன் தான். இவன் பேரு பிரான்சிஸ். இவன் ஒரு மியூட்டன்ட். அப்போ ஒரு பெரிய ஆள் இவங்ககிட்ட, நீ டெலிவரி பண்ண வேண்டிய ஆளுங்களா இந்த மாசத்துக்கு எங்கன்னு கிடத்துக்கு. இந்த மாசம் லேட் ஆயிருச்சு, அடுத்த மாசம் ஃபுல்லா அமிச்சிடறேன்னு சொல்லிட்டு இவனே மிரட்டுறான். வேடி பதா கவனிக்கிறான், அவன் புல்லட்ஸ் வச்சிருந்த பேகை மறந்து விட்டு வந்துட்டான். திரும்பி போறதுக்கு டைம் இல்ல. இப்ப இவங்ககிட்ட 12 புல்லட்ஸ் இருக்கு, அதை வச்சு சமாளிச்சலான்னு பாக்குறான். மிஸ்டர் டெட்பூல், கேப் ஃபீ $27. வேலைக்கு வரும்போது எனக்கு பர்ஸ் எடுத்துட்டு வர பழக்கம் இல்லப்பா தம்பி. வேணா அதுக்கு பல ஒரு ஹைஃபை போட்டுக்கோ. மெரி கிறிஸ்மஸ். இந்த படம் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு யாருக்கு நான் சம்பு தூக்கணும் தானே யோசிக்கிறீங்க? அவரோட பேரு பொல்வெரின்ங்கிற மாதிரி ஆரம்பிக்கும். கையில மெட்டல் கிளாஸ் வச்சுக்கிட்டு அங்கேயும் கத்திட்டு சுத்திட்டு இருப்பாரு. அப்ப இவன் தேடி வந்த ஆளுங்களும் அங்க வந்துட்டாங்க. சோ இவனு களத்துல இறங்கி சண்டை போட ஆரம்பிச்சிடறோம். பிரான்சிஸ் எங்கன்னு இவங்க கிட்ட எல்லாம் கேக்குறான். இவங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. வேடுக்கு என்ன அடிப்பட்டாலும் குணமாகற சக்தி இருக்குது. சோ இவனை யாராலையும் சமாளிக்க முடியல. வேடப்ப கார்ல உள்ள ஆக்சிலேட்டர் அழுத்தி காரை திருப்பவும் பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகுது. இப்ப அப்படியே சேவியர் ஸ்கூல்ல காட்டுறாங்க. டிவியில ரெட் சூட் போட்டுட்டு ஒருத்தர் எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கான்னு சொல்றாங்க நியூஸ்ல. இது கண்டிப்பா டெட்பூல் வளர்த்தான குலசத்துக்கு தெரிஞ்சிருச்சு. நெகசானிக்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டு டெட்பூல தடுக்கிறது கிளம்பிடுறான். அவன் நம்ம கூட சேர்ந்து எக்ஸ்மேன் ஆக சொல்லி அடிக்கடி சொல்லிட்டே இருக்கான். அவன் சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டே இருக்கான். அவன் இந்த மேன்ஷனுக்கு வந்தா மட்டும் என்ன பிரயோஜனம்? இந்த மேன்ஷனே அடிக்கடி வெடிக்குது. சரி, காலையில சாப்பிட்டியா? சாப்பிடலையா? இந்த ப்ரோட்டீன் பார் எலும்புக்கு நல்லது. அதுக்கப்புறம் இவங்க ஜெட்ல கிளம்பிடுறாங்க. ஹலோ, அச்சோ இருக்குடா, நான் என் சவப்பு சூட்டு போட்டிருக்கேனா? அப்பதான் நான் ரத்த சிந்தறது எதிரிகளுக்கு தெரியாது. இந்த ஐடியாவை தான் இவனும் காப்பி பண்ணி பிரவுன் பேண்ட் போட்டிருக்கான். இப்ப என்கிட்ட 12 புல்லட்ஸ் இருக்கு, அடிச்சுக்காம ஆளுக்கு ஒண்ணு வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு இவனு களத்துல இறங்கி சுட ஆரம்பிச்சிடறான் எல்லாத்தையும். அப்புறத்த பைக்ல வேகமா வந்து இவன் சொல்றான். அவன் சுட்டு சில புல்லட்ஸ் வேஸ்ட் பண்ணிடுறான். ஒரு ஆளா இவனை பயங்கரமா சுட்டுட்டே வரான். ஆனா அவன் கண்ணில் புல்லட் தீந்து போயிடுச்சு. என்ன மறந்துட்டியா? இந்த வாங்கிக்கோ. அப்புறத்த கிரனேட வீச வரான், அதை சுடவோ அதை வெடிச்சு ரெண்டு பேர் சாவறாங்க. அதுக்கப்புறம் வேடு வேணே ஒருத்த மேல சுட்டு மீதி இருந்த எல்லா புல்லட்ஸையும் காலி பண்ணிடுறான். இப்ப கடைசியா ஒரே ஒரு புல்லட் தான் இருக்குது. அடியாளங்களோ 3 பேர் இருக்காங்க. வேடு சுத்திக்கிட்டே அந்த ஒரு புல்லட் வச்சு மூணு பத்தி அடிச்சிடறான். ஆனா மூணாவதா இருந்தவன் மண்டைக்குள்ள புல்லட் சரியா இறங்கல. கடைசியா அவனையும் கத்தியில சொருவி சாவடிச்சிடறான். இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. எதனால வேடு இப்படி ஆனான்னு. வேர்டு ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்பெஷல் போர்சஸ்ல வேலை செஞ்சான். அதுக்கப்புறம் இப்ப கூலிப்படையா வேலை செய்யறான். இப்ப இவன் ஒரு பீஸா ஆர்டர் பண்ணி அந்த பீஸாவை டெலிவரி பண்றவனை மிரட்டுறான். ஏன்னா இவன் ஒரு பொண்ணை தொல்லை பண்ணிருக்கான். அந்த பொண்ணுகிட்ட இனிமேட்டு வந்து அவனை கொன்றுவான்னு சொல்லி மிரட்டுறான். அதுக்கப்புறம் அவன் சாரி கெடுத்த போட்டோ எடுத்து அந்த பொண்ணுகிட்ட காட்டுறான். அந்த பொண்ணு சந்தோஷப்பட்டு நீ என் ஹீரோன்னு சொல்றான். இல்ல, அந்த கண்ட்ராவில நான் கிடையாது, நான் தனி ரகன்னு சொல்லிட்டு போறான். இத்தான் வேர்டு வேலை செய்யற கூலிப்பட கிளப். இவன் தான் ஃப்ரெண்ட் வீசல். ஏப்பா நீ தலத்தையும் அசால்ட்டுக்கு போட்டு தள்ளுவிய, அந்த தொல்லை பண்ற பையனையும் போட்டு தள்ள வேண்டி தானே. எடே, அந்த அளவுக்கு அவன் மோசம் பண்ணல, அவன் சும்மா ஸ்டாக்கிங் தான் பண்ண. அவனு சொல்லி எனக்கு குத்தம். சினிமாலே எப்பெல்லாம் ஸ்டாக்கிங் தான் சண்டை. அடப்பாவி, உன்னை நான் உயிர் நண்பனா பார்த்தண்டா, அதனால தான் உன் உயிர் போய்டுன்னு பெட்டு கட்டின. பெட்ல நீ தோக்கதா போற, நான் 102 வயசு வரைக்கும் உயிர் வாழ போறேன். இங்க வெனசான்னு ஒரு பொண்ணு வேலை செய்யறான். அப்ப வெனசாவு வேடோ இருக்கல்ல, யாருக்கு மோசமான வாழ்க்கை இருக்குன்னு வாக்குவதம் பண்ணிக்கிறாங்க. நான் பிறக்கும் போதே என் அப்பா எங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. நான் என் அம்மா வயிற்றுல இருக்கிறேன் தெரிஞ்சவொடனே என் அப்பா எங்களை விட்டு ஓடி போயிட்டாரு. சின்ன வயசுல என்னை தொலை பண்ணிருக்காங்க. என்னை என் அங்கிள் சின்ன வயசுல தொலை பண்ணிருக்காரு. என் பர்த்டே பார்ட்டிவே கிளாஸ் அட்டுக்குள்ள அடைஞ்சிட்டு தான் பாப்பேன். கிளாஸ் அட்டுக்குள்ள தான் டெய்லியும் தூங்குவேன். நான் டிஷ் வாஷருக்குள்ள தூங்குவேன். டிஷ் வாஷர் வச்சிருக்கிற அளவுக்கு வசதி இருக்குது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்துறாங்க. இப்படி வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும்போது சடனா ஒரு நாள் வேடு மயங்கி விழறோம். என்னன்னு செக் பண்ணதுல இப்ப இவனுக்கு கேன்சர் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது அந்த கேன்சர் இப்ப கடைசி கட்டத்துல இருக்குது. எங்களுக்கு வந்த தைராய்டு கேன்சர் கூட ஜெர்மனில இருந்து வந்த மருந்து வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கன்னு வெனசா 7 to Z வரைக்கும் எல்லா பிளானையும் யோசிக்கிறான். வேடோ சாக போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு வெனசாவை கடைசியா பாத்துக்கிறோம். இந்த நிலைமையில அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துறாதீங்கன்னு டாக்டர் சொல்றாங்க. இப்ப டக்குன்னு பிளாஷ்பேக் கட் பண்ணி மறுபடியும் இந்த ஃபைட்டை காட்டுறாங்க. பிரான்சிஸ் எங்கன்னு தான் வேடு தாடுறான்.
அப்பதான் யோசிச்சு பாக்குறான், இந்த பைக்ல சுத்தனவன் தான் பிரான்சிஸா இருப்பான்னு சொல்லிட்டு அந்த பைக்காரனை பிடிச்சு பாக்குறான். அவன் தான் பிரான்சிஸ். யாரா நீ? இப்ப தெரியுதா? வேர்டு வில்சன். ஆக்சுவலா நீ எனக்கு நன்றி தான் சொல்லணும். உன்னை பார்த்தா எனக்கே பொறுமையா இருக்கு, ஏன்னா உனக்கு சாகா வார்த்தையை கொடுத்துருக்கல. அப்படின்னு பார்த்தா அங்க கொலாசஸ் வந்துடுறான். இப்ப திரும்ப பிளாஷ்பேக் காட்டுறாங்க. எக்ஸ்மேன் ஆரிஜின்ஸ்ல வந்த டெட்பூல் பொம்மையும் வச்சிருக்கான், ஏன்னா அதுலயும் ரயான் தான் நடிச்சாரு. வேடி இப்ப ஒரு பாட்டு ஆல்பம் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு முடிவு எடுக்கிறான். ஆனா வெனசா போவாதுன்னு சொல்லிட்டு அவன் கேன்சருக்காக ஏதோ ஒரு பச்சை ஜூஸ் தரா. ஆமாமா, என் கேன்சர் லிவர், லங்ஸ், ப்ராஸ்டேட், பிரெயின்ல மட்டும் தான் இருக்குது, இதை குடிச்சா சரியாடும் பாருன்னு சொல்றான். நம்ம ரெண்டு பேத்துக்குமே தெரியும், என்னால பழைக்க முடியாதுன்னு. சோ முன்னாடி எனக்கு சாக விருப்பம் இல்ல, கண்டிப்பா அடுத்த ஜென்மன் இருந்தா அப்போ அவனை சந்திக்கிறேன்னு சொல்றான். இப்ப நமக்குள்ள போட்டியே இல்ல, ஏன்னா வாழ்க்கை தான் ரொம்ப மோசமா இருக்கு. இவன் ஃப்ரெண்டும் சரக்குக்கு பதிலாக கோதுமை புல்ல அரைச்சி தரேன் அதை குடின்னு சொல்றான், இம்யூன் சிஸ்டம்க்கு நல்லதுன்னு சொல்றான். ஏன்டா நீயே வெனசா மாறிய பேசுற? அவளை என்னை காப்பாத்துறதுக்கு எல்லா கிளினிக்ஸ்க்கும் ஏறி இறங்கிட்டு இருக்கான். ஏதோ ஒன்று நீ சத்தா இப்ப நான் பெட்ல ஜெயிச்சிருவேன். அப்ப இவனை பாக்குறதுக்கு ஏஜென்ட் ஸ்மித்னு ஒருத்தன் வந்திருக்கான். உன் நிலைமை எனக்கு புரியுது வேடு. ஸ்பெஷல் போர்சஸ்ல இருந்தப்ப நீ 41 பேரை கொண்டு இருக்கல, உன் கேன்சரை எங்களால குணப்படுத்த முடியும். கூடையே மத்தவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சக்திகளும் உனக்கு கிடைக்கும். உலகத்துக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சோல்ஜர்ஸ் தேவைப்படுறாங்க. உன்னை எங்களால சிறப்பா மாத்த முடியும், உன்னை ஒரு சூப்பர் ஹீரோவா மாத்த முடியும் எங்களால். ஆனா வேடு இதுக்கு வரலன்னு சொல்லிடுறான். அவன் கட்டுக்கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறான். அவன் பில்லு அவங்ககிட்ட கொடுத்துரு. ஆனா அதுக்கப்புறம் அவன் யோசிச்சு பார்த்துட்டு வெனசா கிட்ட சொல்லாமலே அவளை விட்டு பிரிஞ்சு ஏஜென்ட் ஸ்மித்துக்கு கால் பண்றான். இப்ப மறுபடியும் ஃபிளாஷ்பேக்கை கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. நீ இங்கே டெட்பூல், உன் சக்திகளை இப்படி பயன்படுத்த கூடாது, ரெண்டு பேருமே எங்க கூட வாங்க. ஆமா, இந்த மொட்டை பாப்பா யாரு? நெகசோனிக் டீனேஜ் வார் ஹெட். பேர் நல்லா இருக்குது, பேசாம உன் பேர் நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு எவனையெல்லாம் நம்ம கண்டுக்கணும்? இங்க இருந்து போலாமா? குட்டி பொண்ணுக்கு கோவம் வந்துருச்சா? உன்ன மாதிரி டீனேஜ் பொண்ணுங்களா ஒண்ணு சிடுசிடுன்னு பேசுவாங்க, இல்ல அமைதியா இருப்பாங்க. இவன் கெட்டவன், இவன் சாக வேண்டியவன் தான். மத்தபடி நான் இங்க யாரையும் காயப்படுத்தல. அப்போ ஒரு டெட் பாடி கீழே விழுது. நான் இங்கே வரத்து முடியாது, அவன் ஏற்கனவே அங்கே தான் இருந்தான். அப்போ இவங்க பேசிட்டு இருந்த கேப்பில் ஃப்ரான்சிஸ் எஸ்கேப் ஆயிடுறான். டே முட்டாபாயில், நீ பிடிச்சவன் ஓடி போயிட்டான் பாரு. மெட்டல் மண்டையா நீ தானே இது காரணம்னு கொலாசஸ் அடிச்சா இவன் கைதா உடையுது. இன்னொரு கையில் இவன் மெயின் பாயிண்ட்ல அடிச்சா மறுபடியும் இவன் கைதா உடையுது. உன் பொண்டாட்டி பாவண்டா கை போனா என்ன? கேப்டன் மாதிரி காலில் உதைப்பான்னு காலில் அடிச்சா காலு உடஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொலாசஸ் இவனுக்கு விளங்க மாட்டி ப்ரொஃபஸரை பார்க்க போலான்னு சொல்லி எழுதிட்டு போறான். எந்த ப்ரொஃபஸரா? மொட்டையா இருப்பவரா இல்ல முடி வச்சுக்கிறவரா? ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொருத்தரை காமிச்சிருக்காங்க. கடைசி அவன் கை சரியான வாட்டி கத்தி எடுத்து இவன் விளங்க மாட்டின கையை அறுத்துக்கிட்டு அங்கிருந்து ஒரு ட்ரக்ல குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறான். இவன் வெட்டின கை பார்த்தா அது நடுவரில் காட்டுற மாதிரி வச்சுட்டு போயிருக்கான். இப்ப மறுபடியும் ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஏஜென்ட் சைமன்ஸ் அவன் இடத்துக்கு தான் போயிருக்கான். இப்ப என்னை சூப்பர் ஹீரோ ஆகின வாட்டி என் சூட்டை பச்சையா மட்டும் கொடுத்துடாதீங்க, கிரீன் லேண்டர்ல வாங்கின அடி அப்படி சிஜேயும் பண்ணிடாதீங்க. அது போல இந்த இடத்துல ஏகப்பட்ட மியூட்டன்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமா இருக்குது இந்த இடம். வாயில வத்தி கொச்சி வச்சுக்கிற யோதா ஏஞ்சல் டஸ்ட். ஏஞ்சலோ ஒரு மியூட்டன்ட் தான், இவளுக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கு. அப்ப பிரான்சிஸ் அங்க வரான். அவன் பேர் ஏஜாக்ஸ்னு போய் சொல்றான். இது கவர்மெண்ட் நடத்துற ப்ரோக்ராம் கிடையாது, ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறது. உன்ன போல சாதாரண மனுஷங்களை அசாத்தியமானவங்களா மாத்துறது தான் எங்க வேலை. ஆனா அது வழி இல்லாம நடக்காது. இந்த சிரமம் உன் டிஎன்ஏல உள்ள மியூட்டன்ட் ஜீன்ஸை ஆக்டிவேட் பண்ணும். ஆனா உனக்கு நரக வேதனையை கொடுத்தாதான் இது வேலை செய்யும். முட்டை உடைக்காம ஆம்லெட் போட முடியாது இல்ல? நானும் ஒரு காலத்துல இங்கதான் பேஷண்டா இருந்திருக்கேன். இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சக்தி கிடைக்கும். ஏஞ்சல் பலசாலியானா, எனக்கு என்னுடைய ரிஃப்ளெக்சஸ் எல்லாம் என்னான்ஸ் ஆனிச்சு. ஆனா இதனுடைய நரம்பு எண்டிங்ஸையும் பாதிச்சிச்சு. சோ அதனால என்னால வழியை உணர முடியாம போனுச்சு. வழி மட்டும் இல்ல, எமோஷன்ஸ் போன்ற எதையுமே என்னால உணர முடியாம போனுச்சு. அப்ப வேடு ஏதோ சொல்ல வரான். என்னன்னு கேட்டா பல்லு ஏதோ ஒட்டிட்டு இருக்குதுன்னு சொல்றான். இவனும் பல்லுல என்ன ஒட்டிட்டு இருக்குதுன்னு பார்த்தா சும்மா சொன்ன அதையும் நம்பி பாக்குறியான்னு கேக்குறான். அம்மா, ஏஜாக்ஸ் என்ன உண்மையான பேரா? இது நீயே உருவாக்கின பேர் மாதிரி தெரியுது. இங்க காமெடிக்கு இடமே கிடையாது. அதுக்கப்புறம் வேட போட்டு சித்திரவதை படுத்துறாங்க. அப்பதான் மியூட்டன் ஜீன்ஸ் ஆக்டிவேட் ஆகும்னு. மியூட்டன் ஜீன்ஸ் ஆக்டிவேட் ஆனா இவனு மியூட்டன் ஆயிடுவான், இல்லைன்னா அது ஆக்டிவேட் ஆகுற வரைக்கும் இவனை கொடுமைப்படுத்திட்டே இருப்பாங்க. இந்த கொடுமைகளை அனுபவிச்சு ஒன்னு இவனுக்கு சக்தி கிடைக்கும், இல்ல செத்து போயிடுவோம். அப்ப என் பக்கத்துல இருந்த இன்னொரு பேஷண்ட், என் பசங்களை பார்க்க எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்றான். வேடுக்கும் வெனசாவை பார்க்க ஆசையா இருக்கு. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பரவாயில்ல, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அதுவும் தேவைதான். டே அவர் ஒன்னும் செய்யாத, அவர் புள்ள குட்டிக்காரரு பிரான்சிஸ் இவன் பேரை கரெக்டா சொல்றான். இப்ப டிஷி சோப்பலன் தானே இந்த ஏஜாக்ஸ்ங்கிற பேரை எடுத்த. இவன் லேப் கோட்ல இருந்த ட்ரை கிளீனிங் டேக் மூலமா தான் இவன் பேர் என்னன்னு கண்டுபிடிச்சோம். இந்த கொடுமைகள்லாம் ஒரு கடத்துக்கு மேல பழகிருச்சு, எப்படி இதை உன்னால அதிகப்படுத்த முடியும் இதுக்கு மேல? அப்படி நீ தான் நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்போ பேரிக் சாம்பர்ல இவன் அடைக்கிறாங்க. இதுவா மியூட்டேஷன் அன்லாக் செய்யலினா வேற எதுவும் செய்யாது. ஃபர்ஸ்ட் காத்துல உள்ள ஆக்சிஜன் கான்சென்ட்ரேஷனை குறைச்சி உனக்கு மூச்சு மூட்டை வைக்க போறோம். அதுல உன் பிரெயின் வேவ்ஸ் ஸ்லோ ஆகி நீ சாகிற மாதிரி போகும்போது மறுபடியும் ஆக்சிஜனை கொடுப்போம். அப்போவும் இதயம் மெதுவாகி நல்லா மூச்சு விடும் போது மறுபடியும் ஆக்சிஜனை குறைச்சிருவோம். சோகமான விஷயம், நாங்க இங்க சூப்பர் ஹீரோஸ் உருவாக்கிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கியா? இன்னும் நாங்க இங்க சூப்பர் அடிமைகளை உருவாக்கிட்டு இருக்கோம். அப்படி உருவாக்கின வாட்டி அவங்க மேல கண்ட்ரோல் காலர மாட்டி அதிக வேலை யார் தராங்களோ அவங்களுக்கு ஏலத்துல வித்துருவோம். இந்த அடிமைகளை எப்படி வேணா பயன்படுத்திக்கலாம். மக்களை பயன்படுத்தலாம், சுதந்திர போராட்ட வீரர்களை கொல்லலாம், இல்ல வீட்டு வேலை செய்யறதுக்கு கூட பயன்படுத்திக்கலாம். டேய், இப்ப உண்மையிலுமே உன் பல்லு ஏதோ ஒட்டிட்டு இருக்குதுரா? அதுக்கப்புறம் இவன் சொன்ன அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடறாங்க. இதுல இவன் செத்து பொழைக்கிறான். அப்ப இவன் மியூட்டன் ஜீன்ஸ் அன்லாக் ஆகுது. ஆனா கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இவன் தோல்லாம் ரொம்ப மோசமா மாறுது. வேகமா குணமடைகிறது தான் இவனுக்கு கிடைச்ச மியூட்டன் சக்தி. இது மூலமா இவன் மியூட்டன் செல்கள்லாம் கேன்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கு அதை அட்டாக் பண்ணுதுங்க. ஆனா இவன் தோல் தான் இப்ப சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. இவன் பாக்குறதுக்கே இப்ப பயங்கரமா இருக்கும். இந்த சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் நான் பாத்துருக்கேன், இதனால குணப்படுத்த முடியும். ஆனா குணப்படுத்தினா என்ன ஃபன் இருக்கு? வேடுக்கு இப்ப என்னதான் சக்தி கிடைச்சிருந்தாலும் திரும்ப உன்னை சித்திரவதை படுத்த போறேன்னு சொல்றான். அப்ப வேடு வேணே ஏஞ்சல் தலையில அடிக்கிறான். இப்ப சொல்றான் என் பேரை.
பேச முடியாத நிலைமைக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் லாக் பண்ணிட்டு போயிடுறான் இது. ஆனா வேர்டு ஏஞ்சல் அடிக்கும் போது அவன் வாயில வச்சிருந்த தீக்குச்சியை எடுத்துக்கிட்டான். அதனாலதான் அவனால பேச முடியல. இப்ப அந்த தீக்குச்சியை அவன் கையில துப்பி அதை கையாலேயே பத்த வச்சிடறான். இப்ப அந்த ஆக்சிஜன் வர இடத்துல வீசவோ நெருப்பு ஃபுல்லா பரவி ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் வெடிக்குது. இதனால என்னாச்சுன்னு பிரான்சிஸ் பார்க்க வரும்போது பிரான்சிஸ் கூட இவன் பயங்கரமா சண்டை போடுறான். என்னால மட்டும்தான் அவனை பல எப்படி மாத்த முடியும். சோ வேர்டால அவனை கொல்ல முடியல. கடைசியா பிரான்சிஸ் இவன் மேல ஒரு கம்பியை குத்தி அந்த கம்பியை வளைச்சு வச்சிடறான். அதுக்கப்புறம் இப்ப என் பேர் என்னன்னு சொல்லி வேர்டுன்னு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப இங்க இருந்த இன்னொரு பேஷண்ட்டும் இடிபாடு விழுந்து இறந்து போயிடுறான். இதுல வேடும் இறந்து போடுவான் நினைச்சாங்க. ஆனா வேடு பொழைச்சுக்கிட்டான். ஏன்னா அவனுக்கு தான் குணமாகற சக்தி இருக்குல்ல. அதுக்கப்புறம் இவன் வெனசாவை பார்க்க போறான். அப்ப சுத்தி உள்ளவங்களா இவனை பார்த்து என்ன இவன் எப்படி இருக்கான் பாவம் ஃப்ரீக் இவன் எவ்வளவு கேவலமா இருக்கான்னு சொல்லி எல்லாம் மோசமா பேசுறாங்க. சோ வேடு வெனசா கிட்ட பேச தைரியம் இல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறான். என் வாழ்க்கை தான் இப்படி கேவலமாயிருச்சு. அவன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். அவ்வளவு மோசமாவா இருக்க. எப்படி இருந்தாலும் வெனசாக்கு பிடிக்க அவட கண்டாவி என்ன எவ்வளவு கேவலமா இருக்க. சப்பி போட்ட மாங்கொட்டைக்கு சில்லி தடவி எண்ணெயில போட்ட மாதிரி பயங்கரமா இருக்கு. சரி அதை விட இனிமே ஆக வேண்டிய வேலையை பாரு. ஆமா அந்த பிரான்சிஸ கண்டுபிடிக்கணும். அவனால மட்டும் தான் சரியாக முடியும். இல்ல ஹாரர் படத்துல நடிச்சு ஸ்டார் ஆயிடு ராட்சசன் வில்லனே இப்ப மிஞ்சிருவ. நான் அந்த பிரான்சிஸ கண்டுபிடிக்கணும். அவன் நீ செத்து போடுறதான் நினைச்சிட்டு இருக்கான். பெசாம அப்படியே மெயின்டைன் பண்ணாத. அப்ப மாஸ்க் போட்டுக்கிட்டுமா அதை செய்யற. முதல்ல நல்லா ஒரு பெரிய மாஸ்கா போட்டுக்கோ. மூஞ்ச பார்த்தா எனக்கே பயமா இருக்குது. கடைசி வரைக்கும் நீ சிங்கிளா தான் சாக போற. இப்ப உனக்கு ஒரு நல்ல பட்ட பேரா வேணுமே. வெந்து போன வேர்டு சாகா பூச்சாண்டி. அச்சோ நீ தான் இனிமே சாக மாட்டல. உனை நம்பி நான் பெட் வேற கட்டிட்டேன். அதே தான் இனிமே என் பேரு டெட்போல். கேப்டன் டெட்போல் வேணவனா வெறும் டெட்போல். அதுக்கப்புறம் இவன் பிரான்சிஸ வலவேசி தேட ஆரம்பிச்சிடறான். இவன் காஸ்டியூம் வேற ஃபுல்லா ரத்த கரையாவுது. ரத்த கரையை போக்க சோடாவும் எலுமிச்சையும் பயன்படுத்து. இல்லைன்னா சவுப்பு சாக்காவை போட்டு படம் மட்டும் அப்ப இல்லைன்னு லாண்ட்ரில இருந்த ஒரு பாட்டி சொல்லுது. இவன் அதுக்கப்புறம் இவன் சூட்டை சவுப்பு கலர்ல உருவாக்கிடுறான். பிரான்சிஸ் எங்கன்னு சொல்லு. ரெண்டாவது முறையெல்லாம் கேட்க மாட்டேன். ஆனா ரெண்டு முறை என்னை கேட்க வச்சுட்டானே. இந்த சூட்டுக்குள்ள பேசினா சரியா என் வாய்ஸ் வெளியே கேட்க மாட்டேதுன்னு சொல்லிட்டு இப்ப சூட்டை லெதர்ல உருவாக்கிடுறான். கேப்டன் டெட்பூல் டே வெறும் டெட்பூல் தான். அடே ஊர்ந்து போனா மட்டும் உனக்கு விட்டுருவோம் நினைச்சியா. வண்டி வாரஸ் லோக போகுது. இன்னும் ஒரு அரை நேரத்துல உனக்கு சாவடிச்சிருவேன். பிரான்சிஸ் எங்க அச்சுச்சோ நீங்க ஒரு பொண்ணா. இப்ப உங்களை அடிச்சா ஃபெமினிஸ்ட் வந்துருவாங்க. அடிக்கலைன்னா ஓக்குன்னு சொல்லுவாங்க. இக்கட்டான நிலைமையில மாட்டிட்டேன். ஏஜென்ட் ஸ்மித்தோ இன்னும் நிறைய பேர்த்த பிரான்சிஸ் கிட்ட அனுப்பிச்சிட்டு இருக்கான். அப்ப ஏஜென்ட் ஸ்மித்தையும் அவன் கண்டுபிடிச்சிடறான். உனக்கு கடைசியா பார்க்கும்போது 41 பேரை தான்டா கொண்டு இருந்தேன். இப்ப 89 பேரை கொண்டு இருக்கிறேன். 90வது ஆள் நீ தான். வேர்டு வில்சன் நீனு சாவலியா உன் பாஸ் எங்க. சோ பிரான்சிஸ் எங்கன்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாட்டி கேமராவை திருப்பிட்டு இவனை கொடூரமா சாவடிச்சிடறான். அதுக்கப்புறம் தான் டொஃபெண்டர் டாக்ஸில் ஏறி மொதல் சீன் ஃபைட்லாம் நடந்துச்சு. இப்போ இவன் லாண்ட்ரியில் பார்த்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அந்த பாட்டியோ போதைக்கு அடிமையான பாட்டி. பேட்மேனுக்கு எப்படி ராபினோ அது போல தான் இவங்க எனக்கு. என்ன இவங்களுக்கு வயசாயிருச்சு கருப்பா இருக்காங்க கண்ணும் தெரியாது. கண்ணு தெரியாம பாட்டி விழுந்துட்டு இருக்குது கீழே. இந்த பாட்டி வீட்டில் தான் இவன் தங்கிட்டு இருக்கான். பாட்டியோ ஒரு செல்ஃப் அடிக்க வச்சுட்டு உக்காருது. அந்த செல்ஃப் எல்லாம் பொத்துன்னு விழுது கீழே. அந்த வேர்டு வில்சன் திரும்ப வந்துட்டான். அவன் சக்தி எனக்கு இருந்துச்சுன்னா பரவாயில்ல. அப்புறம் அவன் குணமாகவே முடியாத மாதிரி அவனை துண்டு துண்டா வெட்டி போடலான்னு சொல்றான். இதை சொல்றதுக்கு எனக்கே கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேட நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவனை கொடுறத நான் சவாலாவே எடுத்துக்கிறேன். இந்த பாட்டியோ கண்ணு தெரியாம எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு இருக்குது. வேடுடைய வெட்டப்பட்ட கையில இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புது கை முளைக்குது. என்ன உன் கை ரொம்ப குட்டியா குழந்தை கை மாதிரி இருக்குது. ஆமா ஸ்போர்க்கு ஸ்போன் மாதிரி இருக்குது. அப்புறம் பாட்டி வெனசா கிட்ட போய் பேசு லவ்வுக்கு லுக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்றாங்க. லுக்கு தான் முக்கியமே. ரேண்ட்ரான்ஸ் எல்லாம் எவ்வளவு தூரம் எப்படி வந்திருக்கான்னு நினைக்கிறீங்க. நடிப்பை வச்சா வந்தா அழகு வச்சுதான் வந்தான். காதலுக்கு கண் இல்ல. இல்ல உங்களுக்கு தான் கண் இல்ல. என் மூஞ்ச பார்த்தா இப்படி பேச மாட்டீங்க. வீசலோ இங்க ஒரு ஜோக் சொல்றான். டாக்டர் ஒரு கெட்ட செய்தின்னு சொன்னாரு. என்னன்னு கிடத்துக்கு நீங்க சாக போறீங்கன்னு சொன்னாரு. எப்பன்னு கிடத்துக்கு இன்னும் அஞ்சுன்னு ஏதோ சொல்ல வந்தாரு. அஞ்சு நாலான் கிடத்துக்கு 5 4 3 2 1 என்ஆர்னு சொல்லி சொல்றோம். அப்ப பிரான்சிஸும் ஏஞ்சலும் அங்க வந்துடுறாங்க. வேடு பத்தி கிடத்துக்கு அப்படின்னா யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சமாளிக்கிறோம். வேடு வெனசாவுடைய போட்டோ அங்க இருக்கு. வெனசாவை பத்தி இவங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காங்க. சோ வெனசாவை கடத்திடலான்னு முடிவெடுத்துறாங்க. அதுக்கப்புறம் வீசல கொல்லந்தா போறாங்க. ஆனா சுத்தி உள்ளவங்களா கண்ண காட்டுவோம் கம்முன்னு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப வெனசாவை இவங்க கடத்த போற விஷயத்தை பத்தி வேடு கிட்டையும் சொல்லிடுறான். இப்ப எனக்கு கோபமாவும் இருக்கு பயமாவும் இருக்கு. அதுக்கு ஏதாச்சும் புது வார்த்தை இருக்கா கோபயம்னு சொல்லிக்கோ. ஃபர்ஸ்ட் வெனசாவை தேடி ஒரு கிளப்புக்கு போறாங்க. அங்க ஸ்டான்லிலாம் இருக்காரு. வெனசாவும் அங்கதான் இருக்கா. அவகிட்ட பேசலாம் தான் போறான். பட் பயத்துல பேசாம வந்துடுறான். இப்ப இவகிட்ட எப்படி பேசலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது வெனசா கிட்ட உன் பழைய ஃப்ரெண்ட் யாரோ வெளியே வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இவ்வளவு வேர்டுன்னு நினைச்சுதான் வெளியே போய் பாக்குறான். ஆனா வந்தது பிரான்சிஸும் ஏஞ்சலும். சோ இவ்வளவு கடத்திடுறாங்க. வீசல வந்த வேலை விட்டுட்டு இங்கே உக்காந்துக்கிட்டு நீயே போய் தடிக்கணும்னு சொல்றான். வேடு வெளியே போய் பார்த்தா வெளியே வெனசாவோட பர்ஸ் இருக்கு. சரி தெரிஞ்சு போயிடுச்சு வெனசாவை கடத்திட்டாங்கன்னு. இதனால இவன் ரொம்ப கோபமாயிடறான். பொம்மை போட்டு அடிச்சிட்டுறான். அப்ப வெனசா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. பிரான்சிஸ் தான் அமைச்சிருக்கான். நாளைக்கு 12 மணிக்கு ஸ்கிராப் யார்டுக்கு வர சொல்லியிருக்கான். ஆமா இதே என்ன எமோஜி. அது ஆய் எமோஜி. ஆரம்பத்துல நான் சாக்லேட் யோகர்ட் எமோஜின்னு நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அது ஆயின்னு. இப்ப இவன் வெனசாவை காப்பாத்துறதுக்காக இவன் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கிற எல்லா கன்ஸ் புல்லட்ஸையும் வாங்கிறான். ஹியூ ஜாக்மேனுக்கு 2008 செக்ஸஸ்ட் மேன் அலைவ் அவார்டு தந்தாங்க. அந்த மேக்சினையும் வச்சிருக்கான். மொத்தம் 3000 ரவுண்ட்ஸ் புல்லட்ஸ். 12 புல்லட்ஸ் வச்சு நான் பட்டையை கலப்பினவன். கிளவி நீ கண் எடுத்து குறிப்பாத்தா சொல்ல போற வாங்கடாத. பாட்டி அப்ப இவனுக்கு தெரியாம ஒரு குட்டி கண்ணா சாக்ஸ்ல ஒழிச்சு வச்சுக்குது. அதையும் இவன் கண்டுபிடிச்சு வாங்கிறான். எப்ப எனக்கு உன் கூட வர ஆசை தான். ஆனா நான் வந்தா செத்துப்படுவேன். நீயே போயிட்டு வா. பாட்டி நான் போயிட்டு திரும்ப வருவான்னு தெரியாது. ஆனா இந்த பில்டிங் கீழே 116 கிலோ போதைப் பொருள் ஒழிச்சு வச்சுக்கிறேன். அத்தான் நான் உனக்காக சேர்த்து வச்ச சொத்துன்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான். இங்க வெனசாவை ஏதோ பேசணும்னு சொல்றான். என்னன்னு கேட்டா முட்டாப்பில நீ தேடுற பொண்ணு நான் கிடையாது. என் பாய் ஃப்ரெண்டு செத்து போயிட்டு தான் சொல்றான். உங்க ரெண்டு பேத்துக்குமே வாய் ஜாஸ்தி. உன் பாய் ஃப்ரெண்டு கரப்பம்பூச்சி போல திரும்ப வந்துட்டான். ஆனா ரொம்ப அசிங்கமா இருக்கான். இப்ப
வேர்டனை உதவி பண்றதுக்காக கொலாசஸ் நெகசோனிக்கும் கூப்பிடுறான். இந்த இடம் தான் இவ்வளவு பெருசு இருக்குது, இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் போட்டு இன்னொரு எக்ஸ்மேனை கொண்டு வந்திருக்கலாம். வேர்டுக்கு உதவி பண்ணா வேர்டு எக்ஸ்மேன்ல சேரணும்னு கொலாசஸ் சொல்லியிருக்கான். வேர்டு இதுக்கு ஒத்துக்கிட்டு அதனால தான் இவங்க உதவி பண்ண வந்திருக்காங்க. அம்மா டிஃபெண்டர் கீதாவுடைய இதயத்தை கொள்ளடிச்சியா முடியல மிஸ்டர் டெட்பூல், பந்து என்னை விட ஹேண்ட்சமானவன் ரொம்ப. அப்ப வண்டி கொழுங்கும் போது ட்ரங்க்ல இருந்து எவனோ கத்திர சத்தம் கேக்குது, பந்து தான் ட்ரங்க்ல இருக்கிறான். அவனை நான் தான் கட்டி போட்டு ட்ரங்க்ல வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க சொன்னது போல அவன் தந்தூரி மீன் போல வெட்டி கீதாவோட கதவு முன்னாடி போட போறேன். இப்படிலாம் நான் சொல்லவே இல்ல, கீதாவோட இதயத்தை இப்படி கொள்ளடிக்க முடியாது, உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. பந்துவா பாதுகாப்பா அவன் வீட்டுக்கு அமைச்சிரு, அவனை கொண்டிருப்பிய. அப்புறம் கீதாவோட இதயத்தை உன் காதல பயன்படுத்தி கொள்ளடிக்க பாரு, அவளை கிட்னாப் பண்ணிரு. அவார்டு கொடுக்குற மாதிரி எப்படி ஆக்டிங் விடுறான் பாத்தீங்களா? இப்ப உங்ககிட்ட காசு இல்லன்னு தெரியும், சோ ஹை ஃபையே போட்டுக்கோங்க, ஹை டென்னே போடுறவனுக்கு. அப்புறம் அந்த பந்துவை மறந்துறத. இனி நம்ம கிறிஸ்மஸ் வேட்டையை ஆரம்பிக்க வேண்டியதானே, உங்க கெத்தா போயிட்டு இருக்கும் போது நெகசோனி கேட்கறா உன் கண்ணு பேக் எங்கன்னு. கண்ணு வச்சிருக்க பேகை டாக்ஸிலேயே விட்டுவான்ட்டான். டிஃபெண்டருக்கு கால் பண்ணா அவன் போன் எடுக்க போய் ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். அது ஒரு காரு ட்ரங்க்லயே மோதிருச்சு, பந்து கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கோம். இனிமே நமக்கு கன்ஸ் கிடைக்கிறது கஷ்டம், சோ தன் கைய தனக்கு உதவின்னு சண்டை போட வேண்டியதான். டே இப்ப சொல்றா என் பேர, இப்ப பாருங்க சூப்பர் ஹீரோ லேண்டிங் பண்ண போறான். இவன் சொந்த போலயே ஏஞ்சல் சூப்பர் ஹீரோ லேண்டிங்ல குதிக்கிறான். ஏஞ்சல் உன்னை சமாளிக்கத்தான் இந்த மெட்டல் மலையவே கூட்டு வந்திருக்கேன், நான் பொண்ணுக்கு இடெல்லாம் சண்டை போட மாட்டேன், சோ நீங்களா சரண்டர் ஆயிடுங்க. அப்ப ஏஞ்சல் ஒரு அடி கொடுத்ததுல கொலாசஸ் எகிரிட்டு போய் விழுந்துறான். மலையவே சாச்சு விட்டாளு, ஐ மீன் உன்னை சமாளிக்க நான் இவ்வளவு கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். வீட்டு போற நேரமா இது போசிக்கிறோம். அதுக்கப்புறம் நெகசோனிக்கு அவன் சக்தியை பயன்படுத்துறா, என் சக்தியை அட்டாமிக் பஸ்ட உருவாக்குறது. அப்ப ஆளுங்களும் ஷூட் பண்றாங்க. கொலாசஸ் திரும்ப வந்து ஏஞ்சல் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடறான் பயங்கரமா. குட்டி பொண்ணே அந்த பக்கம் திரும்பிக்கனு சொல்லிட்டு வேட அவன் சட்டி கிழிச்சு அதை வெள்ள கூடயே காமிச்சு வெயிட் பண்ணுங்கடான்னு சொல்றான். உங்க எல்லாத்துக்கும் ஒரு சான்ஸ் தரேன், இப்பயே நீங்க இங்கிருந்து கிளம்பிடுங்க, உங்களை உயிராட விட்டுறேன். இதுக்கே ஏதாவது மறுபடியும் சொல்றாங்க. சோ வேடும் களத்துல இறங்கி சமயம் சண்டை போட ஆரம்பிச்சிடறான். இங்க கொலாசஸ் ஏஞ்சல் ஃபைட் தான் வெறித்தனமா போயிட்டு இருக்குது, ரெண்டு பேரும் சரிசமா மோதிக்கிறாங்க. நெகசோனிக்கா அப்பப்போ சக்தியை பயன்படுத்துறான். வேடிக்கு இங்க ஒரு தெரிஞ்சவன் இருக்கான், அவனை மட்டும் கொள்ளாம அவனை மயக்க மட்டும் போட வச்சிடறான். ஓ உங்க டிரெஸ் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சு, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு தேங்க்ஸ், நீங்க ரொம்ப நல்லவருன்னு சொல்லிட்டு மெயின் பாயிண்ட்லயே ஓங்கி குத்திடுறான். வேடு அவன் காலி பண்ண ஆளுங்களை வச்சு பிரான்சிஸ்னு எழுதுறான். இப்பவே இந்த ஹெலிகாரியருக்கு மேல போய் அவனா அப்ப நெகசோனிக்கு இவனுக்கு ஹெல்ப் பண்றான். அவ அவளுடைய சக்தியை பயன்படுத்தவும் இவன் அப்படியே பறந்து அந்த ஹெலிகாரியருக்கு மேல போயிடுறான். இப்ப பிரான்சிஸ் வெனசாவையும் அந்த ஹைப்போ பேரிக் சாம்பருக்குள்ள அடைச்சிடறான். நீ இன்னைக்கு பிரவுன் பேண்ட் போட்டிருக்கணும். வெனசா நீ ஒரு டைம் சொன்னால எனக்கு ரெட் கலர் தான் செட் ஆகும்னு, நீ சொன்னது கரெக்ட் தான். அப்ப இவன் அந்த சாம்பர் ஆன் பண்ணிடுறான். சோ இவளுக்கு மூச்சு முட்டுது. உடம்பு பாகத்தை வெட்டினா கூட வளர்ந்துடும் கேள்விப்பட்டேன், இப்போ நீ துண்டு துண்டா வெட்டுற வெட்டல அந்த வெட்டின பாகத்துல இருந்தா நீ வர வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. செம்ம டஃபான ஃபைட்டா போகுது. பிரான்சிஸுக்கு தான் வழியே தெரியாது இல்ல, அதாவது ரோபோட் மாதிரி சண்டை போடுறான். வெனசாக்கு வேற மூச்சு முட்டுது. நல்லவேளை வேட போ ஒரு கத்தி எடுத்து சாம்பர்ல வீசி இவளுக்கு ஆக்சிஜன் வர வச்சிடறான். ஏஞ்சலோ இங்க கொலாசஸ் கழுத்தை ஒரு கம்பியை வச்சு நெரிச்சிட்டு இருக்கிறான். வேடு இங்க செம்மையை அடி வாங்கிட்டு இருக்கான். அப்ப வெனசா வேடு வீசின கத்தி வச்சு பெல்ட் எடுத்துக்கிட்டு வெளியே வந்து பிரான்சிஸ குத்தி வேட காப்பாத்திடுறான். வேடு மண்டையிலேயே ஒரு கத்தி அவன் குத்தி இருக்கான். இந்த சமயத்துல இவன் ரொமான்ஸ் பண்ணிருக்கான். ஆனா பிரான்சிஸ ஒன்னாவது மாதிரி திரும்ப வந்துடுறான். நெகசோனிக்கோ கொலாசஸ காப்பாத்துறதுக்காக அவன் சக்தியை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய வெடிப்பை உண்டாக்கிடுறான். இதனால இந்த ஹெலிகாரியரே இப்ப கீழே விழுது. சோ வேடு வெனசாவை காப்பாத்துறதுக்காக அந்த சாம்பருக்குள்ளேயே அவளை போக சொல்றான். கொலாசஸோ நெகசோனிக்கு காப்பாத்தும் போது கூட அப்படியே ஏஞ்சலையும் காப்பாத்துறான். கடைசியா ஹெலிகாரியர் விழுந்து இந்த இடமே நாசமாயிருச்சு. வெனசாக்கு ஒன்னு அவளை சாம்பருக்குள்ள இருந்தனால தப்பிச்சுக்கிட்டான். வேடி இப்ப பிரான்சிஸ் கிட்ட என்னை சரியாக்குன்னு சொன்னதுக்கு, முட்டாளே நான் சும்மா சொன்னதை இவ்வளவு நாள் நம்பிட்டு இருந்தியான்னு கேக்குறான். யாரா முட்டாளே, இந்த விஷயத்துக்காக தான் உன்னை உயிரிட விட்டேன், இப்ப உன்னை கொண்ட வேண்டிதான், ஏதாச்சும் கடைசி வார்த்தைகள் இருக்கா, என் பேர் என்ன, அதை பத்தி இனிமே யாருக்கு அவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த பாட்டிகிட்ட இருந்து எடுத்து கன் எடுத்து உனக்கு கொல்லான்னு போகும்போது கொலாசஸ் வந்து தடுக்கிறான். நீ என்ன ஆக போறன்னு யோசிக்கிறதுக்கு இப்ப கொஞ்சம் நேரம் தான் தேவைப்படும். உனக்கு என்னவாகிறதுக்கு, ஹீரோ ஆகிறதுக்கு. ஹீரோவா எப்பயும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ்ல ஹீரோவா இருந்தாவே போதும். இப்ப முடிவு உன் கையில, இவனை கொல்லாம வேணாமன்னு யோசிச்சுக்கோ. இப்ப நீ எடுக்க போற முடிவுல தான் உலகமே உன்னை திரும்பி பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது சொட்டு கொண்டுறான். இதை பார்த்து உனக்கு வாந்தியே வருது. ரொம்ப பேசுற நீ, எனக்கு சத்தியம் பண்ணு, அடுத்த முறை சரி சரி அடுத்த முறை கண்டிப்பா யோசிப்பேன். வளவளன்னு பேசுறல, இப்ப வெனசாக்கிட்ட என்னன்னு பேசுறது, அது ஏதாச்சும் டைலாக் சொல்லு. அது உன் பிரச்சனை, நீயே பாத்துக்கோ. வெனசாவோ எதுக்கு சொல்லாம போனான்னு அடிக்கிறா, எனக்கு தேவைத்தான் அடி, வேணா அங்க ஒதுக்காத உயிர் நாடி. இந்த மாஸ்க்குள்ள இருக்கிற மனுஷன் உனக்கு தெரிஞ்ச மனுஷன் கிடையாது. இவ்வளவு மாஸ்க் ஓபன் பண்ணி பார்த்தா ஹியூ ஜாக்மன் போட்டோ மூஞ்சல ஓட்டிக்கிறான். ஸ்டாப்லர் பெயிண்ட் குத்திக்கிறான் பாத்துடு. அப்புறம் இதே எடுத்து பார்த்தவர்தான் தெரியுது இவன் மூஞ்சு எப்படிதுன்னு. இருந்தாலும் வெனசா இது சதன மூஞ்சு தான், நீ நீதான் சொல்றான். இந்த சக்தியால மூஞ்சு போனாலும் முக்கிய இடத்துக்கு இதனால பெனிஃபிட் இருக்கு. டே சின்ன பொண்ணுங்க இருக்கும்போது என்ன பேசிட்டு இருக்க, அடே நீங்க என்ன போலியா, நாங்க சின்ன சிறுங்க அப்படி விட்டுதான் போக, முதல்ல கிளம்பு இடத்த காலி பண்ணுங்க. கடைசியா எனக்கு பிடிச்ச அந்த ஆல்பத்தை அப்ளை பண்றான். ஒரு பொண்ணுக்காக நீங்க சூப்பர் ஹீரோ ஆகணும்னு அவசியம் இல்ல, சரியான பொண்ணு உங்களுக்குள்ள உள்ள ஹீரோவை வெளிக்கொண்டு வருவோம். இப்படி ஒரு அழகான காதல் கதையா இந்த படம் முடியுது. இன்னும் நீங்க போலியா டெட்பூல் 2க்கு டீசர் எதிர்பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்ல. அந்த ஒத்த கண்ணு மொட்டை உடனே எதிர்பார்த்தீங்களோ? ஒண்ணு மட்டும் சொல்றேன், அடுத்த பாட்டுல கேபிள்னு ஒருத்தர் வரப்போறாரு, ரோபோ கை வச்சுக்கிட்டு டைம் டிராவல் செஞ்சுக்கிட்டு. அதை பத்தி நம்ம அடுத்த பாட்டுல பாக்கலாம். இப்ப நீங்க கிளம்புங்க.